வரும்போது அவங்க அவ்வளோ பயந்துட்டு வந்தாங்க. இந்த ஒர்க் எல்லாம் போட்டாங்க, சூப்பரா போட்டிருக்காங்க. பொண்ணோட ஃபேஸ் மார்க். ஆமா. எங்க கட்டுங்க? என்னோட போட்டோ. போட்டிருக்கிறது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட் ஒர்க் தான். எல்லாமே ஒண்ணுமே தெரியாம வரவங்க ஒரு 10,000-15,000 வர்த் இருக்க பிளவுஸ போடுற அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். ஒண்ணுமே தெரியாம தான் நான் வந்தேன். ஆக்சுவலி இந்த கிளாஸ்க்கு நீடில் பிடிக்க கூட தெரியாது, என்ன பண்ணணும்னு கூட தெரியாது, அப்படிதான் வந்தேன். அப்புறம் வந்து 2-3 டேஸ்லயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு எனக்கு. 2-3 மந்த்ஸ்ல இந்த பிளவுஸ் போடுற அளவுக்கு கத்துக்கிட்டேன். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி முடிக்கிற வரைக்கும் அது அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாமே நானே கொடுத்துருவேன். எதுவுமே அவங்க கடையில வாங்க வேண்டாம். அவங்க சொல்லிதான் உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈஸியா கத்துக்கலாம். நம்ம இஷ்டம், எந்த டைமுக்கு வேணா வரலாம், போகலாம் கிளாஸ்க்கு. மார்னிங் 10:00 நைட் 8:00 வரைக்கும் கிளாஸ் இருக்கு. எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. படிச்சவங்களும் வரலாம், படிக்காதவங்களும் வரலாம். எந்த ஒரு முகம் சொல்லிக்க மாட்டாங்க. பக்கத்துல உட்காந்து ஃபுல்லா வந்து பொறுமையா ஒன்னு ஒண்ணும் சொல்லி கொடுப்பாங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி வந்து ஆரி ஒர்க் ஃபுல்லாக நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஆக்சுவலி அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு அப்படியே சொல்லிடுங்க. ஆரி ஒர்க் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்கள் 100 ஸ்டெச்சு சொல்லி கொடுக்குறோங்க. 100க்கும் மேலேயே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் 100 ஸ்டெச்சுக்கு 5,000 ஃபீஸு, 1,800 வந்து மெட்டீரியல் சார்ஜ் வாங்குகிறோம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி முடிக்கிற வரைக்கும் அது அவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாமே நானே கொடுத்துருவேன். எதுவுமே அவங்க கடையில் வாங்க வேண்டாம். ஃபீஸ்லாம் ஆக்சுவலி எப்படி மேம்? ஆரி ஒர்க்குக்கு 5,000 ஃபீஸு, டெய்லரிங் கோர்ஸ்க்கு 7,000 ஃபீஸு. 7,000 பீஸ் வாங்குறமே தவிர அதுல வந்து 5 பிளவுஸ், 6 சுடிதார், 3 பேண்ட் வந்துடும். உங்களுக்கு 10 நெக் டிசைன்ஸ் கிட்ட வந்துடும். ஓகே மேம். ஆக்சுவலி உங்கள்கிட்ட என்னென்ன ஆக்சுவலி கிளாஸஸ்லாம் இருக்கு? டெய்லரிங் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல், ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ், பியூட்டிஷியன் கோர்ஸ், ஆரி எம்ப்ராய்டரி, மெஷின் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, அப்புறம் மெஹந்தி கிளாஸஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கிளாஸுமே எடுத்துகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் பியூட்டிஷியன் கோர்ஸில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் ஃபீஸ் வந்து இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸாக வந்து 25,000 தான் வாங்கிட்டுருக்கோம். 18 டேஸ் போர்ட்ஃபோலியோவோட சேர்த்து அவங்களுக்கு வித் மெட்டீரியலோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அதுக்கு 25,000 பீஸ் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம். ஓ, இதான் மேடம். முடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம். உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஆரி ஒர்க் பண்ணதெல்லாம் பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். இந்த இங்கே இப்போ போட்டிருக்கிறது எல்லாமே என்னோட ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட் ஒர்க் தான். ஓ, இது ஃபுல்லாகவா? எல்லாமே ஒன்றுமே தெரியாமல் வரவங்க ஒரு 10,000-15,000 வர்த் இருக்க பிளவுஸை போடுற அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு? ஆக்சுவலாக அது எத்தனை மந்த்துக்குள்ளே அவங்க ட்ரைனிங் பண்ணிடுவீங்க? அது வந்து அவங்களோட டேலண்ட் தான். 3 மந்த்ஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, 4 டேஸில் கற்றுக்கிட்டவங்களும் இருக்காங்க. இப்ப வந்து கேரளால இருந்து, அந்தமான்ல இருந்து கூட வந்து இங்க கத்துக்கிட்டு இருக்குங்க. அந்தமான்ல இருந்து எங்கிட்ட சொல்லாம சடனா வந்து கத்துக்கிட்டாங்க அவங்க. மேம், இப்ப ஆக்சுவலி இந்த நம்ம ஆரி ஒர்க் பண்ண ஃபுல் ஃபினிஷ் ஆன ஏதாவது ஒரு Dress இருக்கு அவங்கட்ட? ஆ, இருக்குதுங்க. கொஞ்சம் காட்டிங்க நம்ம. இந்த ப்ளவுஸ் எல்லாம் என்னோட ஸ்டூடண்ட், ஆன்லைன் ஸ்டூடண்ட், ஆஃப்லைன் ஸ்டூடண்ட் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வர்க் போட்டு கொடுப்பாங்க. இது பாருங்க, இந்த அளவுக்கு ஹெவியா போட்டு கொடுப்பாங்க. செம்மையா இருக்கு மேம். இது எதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெவியான ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பார்த்தா நம்ம அதுவே போட்டுட்டோம். இப்போ எனக்கு போட்டு கொடுக்கணுங்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் பயபக்தியோட போட்டு கொடுப்பாங்க. கவனமா நல்லா போட்டு கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட போட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சாதாரணமா தெரியும் நல்லாவே நம்ம போடலாம் அப்படின்னு. ஆமா, அவங்களோட சின்ன விஷயம்லாம் ரொம்ப நீட்டா பர்ஃபெக்டா போடுவாங்க. இந்த இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒண்ணுமே ஆரி ஒர்க் ஊசியே பார்க்காதவங்க தான் போட்டது. இதோ இந்த ஒர்க் எல்லாம் அவங்க போட்டதுதான். செம்மையா இருக்கு மேம். ஆக்சுவலி வரும்போது அவங்க அவ்வளோ பயந்துட்டு வந்தாங்க. இந்த ஒர்க் எல்லாம் போட்டாங்க, சூப்பரா போட்டிருக்காங்க. $1,800. ஓகே ஓகே. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு, ஒரு நல்ல வர்த்தபிளான ஸ்டாண்டு கொடுக்குறோம். ஓ, இது? ஆமாம், இந்த ஸ்டாண்ட்லாம் இப்போ வெளியே கிடைக்கிறதே இல்லை, மார்க்கெட்டில் கிடைக்கிறதே இல்லை. ஓகே ஓகே. நாங்கள் ஆர்டர் பண்ணி நாங்களே செய்கிறோம். ஓ, அதனால ரீசனபிளாக கொடுக்குறோம். ஓகே, அந்த 3 மந்த்துக்குமே சேர்த்து 7,000 தான்? ஆமாம், 3 மந்த்துக்கு மேலே கூட ஆகும், மேலேயும் ஆகலாம். ஏன்னா ஒரு சிலவங்க டக்குன்னு வந்துடும், ஒரு சிலவங்களுக்கு லேட் ஆகும் ஒர்க் வரதுக்கு. ஓகே ஓகே. ஆனால் மோஸ்ட்லி வந்தவங்க கற்றுக்கவும் போனதே இல்லை? போனதே இல்லை. விட மாட்டீங்க? விட மாட்டோம். ஓகே மேம். ஆக்சுவலி ஆனாலும்
ஆரி ஒர்க் வந்து ஒன் வீக் ஆனால் பொறுமையா அந்த செயின் ஸ்டிச் வர வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன். மேக்ஸிமம் ஃபீஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? பியூட்டிஷியனுக்கு தான் ஹை. பிராண்டட் மெட்டீரியல் கொடுக்கறோம். அந்த வித் மெட்டீரியலோட நம்ம கோர்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஹையா வரும். 25000. ஓகே ஓகே மேம். பட் இங்க வரவங்க அந்த ஒர்க் கத்துக்காம போக முடியாது. நீங்க விட மாட்டீங்க. ஓகே மேம். சரி மேம், இப்ப பக்கத்துல ஆக்சுவலா உங்களோட ஸ்டூடண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பாத்துடலாமா? ஓகே பா. ஓகே மேம் வாங்க. ஹாய் கா. Hi. அக்கா, actually இதுலாக்கா போட்டோ? இது போட்டோ இல்ல, என்னோட பொண்ணுடைய ஃபேஸ் மார்க்கிங். உங்க பொண்ணோட ஃபேஸ் மார்க்? ஆமா. எங்க காட்டுங்க? என்னோட பொண்ணுடைய போட்டோ. ஓ. அதோடைய ஃபேஸ் மார்க்கிங் இது. ஓ, actually Dress மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா கலர்? ஆமா, Dress சேஞ்ச் பண்ண. இது மட்டும் கலர் மாத்திருக்கேன். ஓ, actually இது ரெடி பண்ணது எத்தனை நாள் ஆச்சு? 1 week ஆயிடுச்சு. 1 week ஆ? ஆமா. நான் வீட்லயே இருக்கிறதுனால வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் இருந்ததால எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் இந்த ஒர்க் போட்டேன். அதனால 1 week ஆயிடுச்சு. ஓ, நார்மலா இப்ப நம்ம இதுக்குனே ஒர்க் பண்ண எத்தனை டேஸ் ஆகும்? ஓ, 3 days 4 days. 3 days 4 days. ஆக்சுவலி இந்த ஒர்க் எத்தனை வருஷமாக்கா நீங்க கத்திட்டு இருக்கீங்க? வருஷம்லாம் இல்லங்க, 3 months தான் ஆகுது நான் ஜாயின் பண்ணி. அதுல வந்து பேசிக் அட்வான்ஸ் முடிஞ்சிட்டு இது ப்ரோ ரல். 3 month குள்ள இந்த அளவுக்கு? ஆமா. பாக்கி வேற லெவல்ல இருக்கா அக்கா? இப்ப ஒர்க் பண்றதுல உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு? இருக்கீங்களா? ஆமா, வீட்டுல இந்த வொர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். வொர்க் கத்துக்கிட்டது எத்தனை நாள் ஆச்சு? வொர்க் கத்துக்கிட்ட 2 மந்த்ஸ்ல கத்துக்கிட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாம தான் நான் வந்தேன். ஆக்சுவலி இந்த கிளாஸ்க்கு நீடில் பிடிக்க கூட தெரியாது, என்ன பண்ணணும் கூட தெரியாது, அப்படிதான் வந்தேன். அப்புறம் வந்து 2-3 டேஸ்லயே ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சு எனக்கு. ஓ, சூப்பர். கத்துக்கலாம் அப்படின்ற கான்பிடன்ட் வந்தது. அதுக்கப்புறமா இப்போ நான் 2-3 மந்த்ஸ்ல இந்த பிளவுஸ் போடுற அளவுக்கு கத்துக்கிட்டேன். ஓ, சூப்பர். ஆக்சுவலி இங்க ஃபீஸ்லாம் எப்படி சிஸ்டர்? ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ் தான். ஓகே, எவ்வளவு? 7000. 7000 ஆ? ஆக்சுவலி எப்படி பர் மந்தா? இல்ல, 3 மந்த்ஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் ஃபீஸ் 5000, 2000 வந்து மெட்டீரியல் சார்ஜாக வரும். ஓ, மெட்டீரியல் சார்ஜுக்காக. ஆக்சுவலா நீங்க வொர்க் கத்து அந்த 7000 லே ஃபுல்லா ஃபுல்லா வொர்க் கத்துக்கலாமா? ஆமா, ஃபுல்லா கத்துக்கலாம். கத்துக்கிற வரைக்கும் அந்த அமௌண்ட் தான். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஓ, ஜஸ்ட் ஒன் டைம் பே பண்ணா போதும். ஒன் டைம் பே பண்ணா போதும். ஓ, ஓகே ஓகே சிஸ்டர். ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப வொர்க் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்ப கத்துக்கிட்ட அப்புறம் எப்படி இருக்கு வொர்க் பண்றது? வொர்க் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் தெரியாம இருந்தது. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துச்சு. ஓகே, நம்மளும் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கற அளவுக்கு ஐடியா இருக்கு. ஓ, ஆக்சுவலா இப்ப இந்த வொர்க் கத்துக்கிறதுக்கு எச்சம் படிச்சிருக்கணுமா? எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. படிச்சவங்களும் வரலாம், படிக்காதவங்களும் வரலாம். யார் வேணா கத்துக்கலாம். யார் வேணா கத்துக்கலாம். ஜஸ்ட் இன்ட்ரஸ்ட் இருந்தா மட்டும் போதும். இன்ட்ரஸ்ட் இருந்தா போதும். இன்ட்ரஸ்ட் இருந்தா கத்துக்கலாம். என்ன வர்க் பண்ணாலும் கத்துக்கலாம். ஹாய் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர். ஆக்சுவலி நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் சவுகார்பேட்ல இருந்து வரேன். அங்க ஜாப்ல இருக்கேன். என்ன, நான் வந்து பார்ட் டைமா அங்க வந்து கத்துக்க வந்திருக்கேன். எனக்கு வந்து இங்க டைமிங்ல இருந்து இவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாம் எனக்கு ஓகேவா இருக்கு. நம்ம இஷ்டம், எந்த டைமுக்கு வேணா வரலாம் போலாம் கிளாஸ்க்கு. மார்னிங் 10:00 இருந்து நைட் 8:00 வரைக்கும் கிளாஸ் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நாங்க டியூட்டி முடிச்சுட்டு எங்களுக்கு மார்னிங் வர முடிஞ்சா மார்னிங் வரலாம், இல்ல ஈவினிங் வர முடிஞ்சா ஈவினிங் வரலாம் கிளாஸ்க்கு. முடிச்சுட்டு வந்ததுப்போ நான் வந்து என்னோட டியூட்டி டைம் முடிச்சுட்டு வந்து கத்துக்கிட்டப்போ நான் கோர்ஸ் முடிச்சுட்டு என்னோட ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக நீங்க இப்ப இந்த ஆரி ஒர்க் கத்துக்கறீங்க? நான் வந்து என்னோட ஓன்காக நான் கத்துக்கறேன். நான் எனக்கு போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக. வெளியில கொடுத்து பண்ண வேண்டாம் அப்படி. நம்மளே ஓனா பண்ணிக்கலாம். நம்மளே ஓனா பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக கத்துக்கறேன். ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த டிசைன் பண்ண எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு இந்த ஒரு ஸ்லீவ் போடுறதுக்கு 4 டேஸ் ஆச்சு. ஓ, 4 டேஸ்ல முடிச்சிட்டீங்களா? 4 டேஸ்ல முடிச்சி. இல்ல, அதுக்குள்ளே முடிக்கலாமா? ஆ, அதுக்குள்ளே முடிக்கலாம். நான் வந்து டியூட்டி போயிட்டு வந்துட்டு ரூம்ல இருக்க ஃப்ரீ டைம்ல இது போட்டுர்க்கேன் 4 டேஸ்ல. ஓ, நம்ம வந்து நம்ம இதுவே போட்டோம்னா ஒரு 2 டேஸ்ல போடலாம். 2 டேஸ்ல போடலாம். 2 டேஸ்ல போடலாம். ஒரு ஸ்லீவ் மட்டும் 2 டேஸ்ல போடலாம். ஓகே சிஸ்டர். ஆக்சுவலி இல்ல, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க? சுகர் பீட் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. ஜர்தோசி யூஸ் பண்ணிருக்கேன். சில்க் த்ரெட்ல ரிங் நாட் போட்டுருக்கேன். ஸ்டோன் ஒட்டி இருக்கேன். ஃப்ளவர் அத வச்சு ஃப்ளவர் மேக் பண்ணிட்டு அங்கங்க ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணிருக்கேன். ஹாய் மேம். ஆக்சுவலி எத்தனை நாளா நீங்க ஒர்க் கத்துக்கிட்டு இருக்கீங்க? குட் மார்னிங் சார். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி டீல் நகர்ல இருந்து வரேன். நான் வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க 4 நாள்ல கத்துனவங்க 2 மாசத்துல முடிச்சவங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் வந்து இந்த பக்கம்
எக்ஸ்ட்ரீம். என்னன்னா நான் 2 இயர்ஸ் ஆறுது, 2 இயர்ஸா நான் வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்ததுனால 2-3 தடவை நான் கட் பண்ணிட்டேன். பட் மேம் வந்து வெரி கைண்ட் இனஃப். ஸோ அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாம நான் எப்போ வந்தாலும் எனக்கு வந்து மறுபடியும் சொல்லி தருவாங்க. என்ன ஏன் கைண்ட் இனஃப் சொல்றேன் அப்படின்னா, நான் திருப்பி வரைச்சே மறுபடியும் எல்லாம் மறந்து போயிடும் எனக்கு. ஏன்னா இது ஃபுல்லா கை பழக்கம் தான். இது மற்ற டெய்லரிங் இது மாதிரி கிடையாது. இது எல்லாமே டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இது. ஸோ ஒரு தரம் கை பழகி மைண்டு பழகி செட் ஆன உடனே நம்ம விட்டுட்டோம்னா எல்லாம் மறுபடியும் மறந்து போயிடும். ஸோ நான் திருப்பி வரைச்சி 6 மாதம் இல்லை 8 மாதம் ஆகும் மறுபடியும் வந்தேன். நான் வந்தபோது கொஞ்சம் பேனிக்காக தான் வந்தேன். ஏன்னா இங்கே எல்லாம் குட்டி பசங்கள் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு 2-3 டேஸ்க்குள்ளெல்லாம் பிடிச்சுருவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வரதுக்கே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 15 டேஸ் ஆச்சு. ஸோ நான் ஒவ்வொரு தரம் வரைச்சியும் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு, 15 டேஸ் அந்த மாதிரி ஆனது. ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நான் வரைச்சியும் அவங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு. ஸோ அது மைண்டில் வச்சுப்பாங்க. ஆனால் எந்த ஒரு முகம் சுழிக்க மாட்டாங்க. பக்கத்தில் உட்காந்து ஃபுல்லா வந்து பொறுமையா ஒன்னு சொல்லி கொடுப்பாங்க. டைமிங் வந்து இங்க எப்போ வேணாலும் வரலாம். உங்களுக்கு வந்து அந்த இதுக்குள்ள ஓடி வரணும் அப்படிங்கறது இல்லாம வருதுனாலே எனக்கு பாதி வந்து டென்ஷன் இல்லாம வருவேன். சோ இது வந்து என்ன பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய ஹாபி. போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் சார். ஏன் பிசிக்கல் சொல்றேன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி கண்ணுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னாங்க இந்த ஏஜ் ஃபேக்டர்னால. இது வந்து முதல்ல நான் நினைச்சேன் இது வந்து போடுறதுனால கண்ணு இன்னும் வர்ஸ் ஆகும்னு நினைச்சேன். ஆக்சுவலி வந்து எனக்கு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஃபோக்கஸும் ஆறுது, ஐக்கும் ஐ மசில்ஸ்க்குலாம் எக்ஸசைஸ் ஆகுறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஃபிசிக்கலாக பார்த்தீங்களன்னா அந்த பெனிஃபிட்டு. அண்ட் மென்டலாக பார்த்தீங்களன்னா அவ்வளோ ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது சார். ஸோ இந்த காலத்தில் எங்கள் லேடிஸ்க்கு சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஹாபி. இதை நம்ம வச்சுக்கணும். ஏன் ஹாபியாக சொல்கிறேன்னா, நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, செல்ஃப் வேலிடேஷன் ஆட் பண்ணுறது, எல்லாத்துக்கும் மேலே செல்ஃப் ஏர்னிங்க்கும் இது ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இது பண்ணினாலே வந்து ஒத்தொத்தரும் வந்து நிஜமாகவே இப்படி இருந்தவங்க நாங்களாம் இப்படி ஒரு மாதிரி நிமிந்து நிற்கிறதுக்கு ஒரு பெரிய ஊன்று இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது இது. ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ ஃபீஸ்லாம் எப்படி அஃபோர்டபுளாக இருக்கா? அஃபோர்டபுள் தான். அதாவது கொடுக்க முடிஞ்சவங்க தான் கொடுத்துடுறோம் சார். அப்படி முடியலன்னா மேடத்துக்கிட்ட பேசினாக்கா அதுக்கும் ஷியூல் ஹெல்ப். அது அதுதான் சொல்கிறேன், ஒரே ஒரு வேர்டு சொன்னேன் இல்லை ஃபஸ்ட்டு கைண்ட் இனஃப்னு. ஓகே, எல்லா விஷயத்துலையுமே அதை பண்ணுவாங்க. ஓகே, ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒர்க். ஆமாம் சார், ரொம்ப ஹாப்பியாக. ஒவ்வொருத்தரும் வச்சு கொஞ்சம் என்னடா அது உங்களை வந்து அந்த குட்டி பசங்களை வச்சு பண்ணின்னு போவாங்க. ஆனால் அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். ஒவ்வொரு ஃபேஸும் எனக்கு வரும் சார், அந்த பொண்ணு இந்த தழி இவ்வளோ சின்ன பொண்ணு இவ்வளோ பண்ணியிருக்கே சார் நம்ம எதுவாவது பண்ணுவோன்னு அப்படி பண்ணி பண்ணிக்க கொண்டு தான் நான் திருப்பி திருப்பி வந்து இந்த தடவை முடிச்சு விடணும்னு வச்சிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு பண்ணின்னு வரேன். சூப்பர் சூப்பர் மேம், தேங்க்யூமா. அந்த மேடத்துக்கும் தேங்க்ஸ், அந்த இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறவங்களுக்கும் தேங்க்ஸ் சார். ஹாய் அக்கா. ஹாய் அக்கா. ஆக்சுவலி இந்த ஒர்க் என்னக்கா நீங்க பண்ணிருக்கீங்க? இப்போ எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராஜெக்ட் நான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, ஆக்சுவலி இது என்ன ப்ராஜெக்ட், இது என்ன மெட்டீரியல் கொடுத்துட்டு பண்ணிருக்கீங்க? எங்க மேம் கையில் நான் சேர்ந்திருந்தேன் ஆரி ஒர்க்குக்காக. அவங்க 3 மந்த்ஸ் கோர்ஸ், அதுக்காக சேர்ந்திருந்தேன். அப்போ எனக்கு இதை கம்ப்ளீட் பண்றதுக்காக இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவ் டிசைன். ஓகே ஓகே. ஆக்சுவலி உங்க டைமிங் எப்படி அக்கா, அஃபோர்டபுளா இருக்கா? நம்ம டைம் பொறுத்து தான், நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்குமோ வந்து கத்துட்டு போலாம். அவங்களுக்கு டைமிங்னு ஒண்ணு இல்ல, நம்ம இஷ்டமா நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம வந்து கத்துட்டு போலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த நார்மல் டைமிங் எப்படி? மார்னிங் 8:10 நைட்டு 10 வரலாம் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே எப்போ வந்து கற்றுக்கலாம்? ஆக்சுவலி ஹவர்ஸ் ஹாஃப் அன் அவர் பண்ணாலும் சரி 1 ஹவர் பண்ணாலும் சரி நம்மளுடைய கன்வீனியன்ட் தான் அது. ஓ, நம்ம இதிலே பண்ணுறது. ஆக்சுவலி இந்த ஒர்க் கற்றுக்கிட்ட என்னென்ன பெனிஃபிட்ஸ்? நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கலாம், நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கலாம், பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், ரிலேஷன் பண்ணலாம். ஓகே, ஜாப் வந்தால் பண்ணலாம். ஆக்சுவலி இதுவே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாமா? பிஸ்னஸாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், நாங்களே கூட டீமாக சேர்ந்து கூட பண்ணலாம். ஓ, ஆக்சுவலி சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி இப்போ என்ன நான் கேட்குறேன்னா, இப்போ எனக்கு இந்த ஒர்க்கை கற்றுக்கிட்டா மந்த்லி எவ்வளோ எயின் பண்ணலாம்? அது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. ஒர்க் அதிகம் வைக்கலாம், அட்லீஸ்ட் பொட்டிக்க வச்சு அவங்க பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு டேலண்ட்டை பொறுத்து அவங்க ஏர்ன் பண்ணலாம். ஓ, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் இப்போ 3 மந்த் ஒர்க் கற்றுக்கிறேன்றீங்க, இப்போ ஒர்க்கு கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா? ஃபஸ்ட்டு வரச்சே கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வராதுன்னு நினச்சேன். ஓ, மேம் வந்து எல்லாருக்கும் கீழே உட்காந்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு மட்டும்தான் மேலே, என்னால் கீழே உட்கார முடியாதுன்ட்டு எனக்கு மட்டும் மேலே தான் எழுந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, ஆக்சுவலி அவங்க எப்படி கம்ஃபர்டபுளுக்கு அதேமாரி? ஆமாம், எனக்கு வரச்சே நான் சொல்லிட்டு தான் வந்தேன், என்னால் கீழே உட்கார முடியாதுன்னு. அவங்க எல்லாருக்கும் கீழே சொல்லி தருவாங்க, எனக்கு மட்டும் மேலே வந்தால் சொல்லி தருவாங்க. எத்தனை முறை கூப்பிட்டாலும் சொல்லி தருவாங்க. ஓ, எத்தனை டைம் வேணும்? எத்தனை டைம் வேணும் பொறுமையா சொல்லி தருவாங்க? கிட்ட வந்து பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க. காயத்ரிஸ் அகாடமி வாங்க, ஆரி வர்க் சூப்பரா கத்துட்டு போங்க.